ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இன்றைக்கு வீடியோ வந்து நான் எப்பவும் போல் டெய்லி வீடியோஸில் நான் மேக் பேசுகிற அளவுக்கு என்னால் வந்து ஒரு ஃப்ளோவாக பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. இது எத்தனாவது டேக்குன்னு கூட எனக்கு தெரியல. இந்த வீடியோ பேச மனசு கஷ்டமாக இருக்குது. என் காதில் வந்து இறந்து போன அந்த பொண்ணோட அம்மாவோட குரல், அவங்க அழுகை குரல் தான் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல்ஸ் எல்லாம் லாக்டவுனில் இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த 11th 12th அப்புறம் இந்த 10th இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும், அதாவது ஸ்கூலில் ஹையர் கிளாஸஸ் படிக்கிற குழந்தைங்களை மட்டும் ஸ்கூலுக்கு போய் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம்னு கொஞ்சம் காலகட்டம் இருந்துச்சுல. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அப்போ 11th படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்போ படிச்சுட்டு இருக்கப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க, மிதுன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நபர். அவர் அந்த ஸ்கூல் டீச்சர். அவர் வந்து இந்த பொண்ணு கூட நல்லா பழகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணை வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு டைம் வந்து சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு டீச்சர் சொல்லிட்டாங்களே, அதுவும் பிடிச்ச டீச்சர், ஃப்ரெண்ட்லியான டீச்சர் அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிருக்காங்க. போன இடத்துல எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து போயிருக்காங்க. போன இடத்துல நார்மல் ஸ்கூல் ஃபங்க்ஷனிங் டைம் கிடையாது. அப்போது இந்த டீச்சர் இந்த பொண்ணை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்கான். அவன் எப்படி பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன், பட் அதை என்னால் சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவன் ஹராஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன யோசிக்க முடியுமோ யோசிச்சுக்கோங்க, யோசிக்க முடியலன்னா விட்டுருங்க, அது வேணாம். ஸோ செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்கான். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம், இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி, ஒரு 6 மந்த்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. இந்த பொண்ணு இதை வெளியே யார்கிட்டையும் பெருசாக சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஃபைனலி இதை சொல்கிறப்போ அவங்க வீட்டில் சொல்லலை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, கிளாஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சர் இங்கே இருக்கானே அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டு போய் இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலோட ஹெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஓகே இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. தட் த ஃபக் இஸ் த ப்ராப்ளம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயம் ஆக்காதம்மா, நீனும் அவர் கூட பழகிருக்கேல, பழகிறதுன்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு வரல, ஓகேவா? அதனால் இந்த டீச்சர் வந்து ஒரு டைம் வந்து வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கான் பைக்கில். இது பழகிறதா, நீனும் பழகியிருக்க, அதனால் வந்து ஓ மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ இதை வந்து பஸ்ஸில் ஒருத்தன் வந்து உரசுற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டு போயிடு அப்படின்னு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பெண்ணுக்கு. இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து ஹெட்மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, ஹெட்மாஸ்டர் பிரின்ஸிபல் ஆகிடும், பட் சம் ஒன் இந்த ஸ்கூல் வந்து இந்த சின்மயா ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஸ்கூல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் நியாயமாக ஒரு உங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தைய ஒரு ஒரு அப்பா அம்மாவும் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு ஒருத்தங்களை நம்பி அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மாவாக இருந்து பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து அங்கே வச்சுருக்காங்க. டீச்சர் சொன்னால் தலையில் நின்னால் கூட நிற்கணும்னு தான் இங்கே நம்ம ஊரில் இருக்கிற அப்பா அம்மா இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் டீச்சர். இது இத்தனைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தன் பண்ண அந்த மித்துன்கிறவன் இருக்காங்களா, அவனோட ஒய்ஃபும் அதே ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஒரு டீச்சர். இது வந்து அந்த இந்த இது இவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் அந்த ஸ்கூலை ஹெட் பண்ணிருக்கிற ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை இங்கே இருக்கிற பசங்களே போய் சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்துக்கிட்டு இதை மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. காரணம், ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடும். உங்கள் ஸ்கூலுக்கு என்னங்க கெட்ட பேர் வரப்போகுது? நீங்கள் உண்மையில் ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் வந்து பாராட்ட தானே செய்வாங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை இந்த ஸ்கூல் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணிட்டாங்கன்னு தானே சொல்லுவாங்க. பட் வாட் தே ஹவ் தாட் இஸ் இதை வந்து மூடி மறைக்கணும்னு மூடி மறைச்சு அந்த ஆளையும் அதை விட்டு அனுப்பலை. அந்த ஸ்கூல்லே அவனும் இருந்திருக்கான், அதாவது பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணல. இந்த பொண்ணு டெய்லி அந்த ஆளை பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து சைக்காலஜிக்கில் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, நான் இந்த ஸ்கூலில் படிக்கலை, எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து 10th ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்கோரர் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுனால பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு, 5 வருஷமாக இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த ஸ்கூலில் விட்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு ஏன் போகணும்னு கேட்டால் அந்த பொண்ணு பதில் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதில் காரணம் ஒழுங்காக சொல்கிறது கிடையாது, ஆனால் போகணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபைனலி அந்த அப்பா அம்மா இருந்துக்கிட்டு இன்னொரு ஒரு ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் மாற்றினா நடந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அவங்களோட இவங்க பிரச்சனைன்னு சொல்லி போய் சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து உன்னோட தப்பு இருக்குது, இதில் நீனும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னது இந்த பொண்ணை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ரியாட்டிஸ்ட்டை வச்சு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்களா, இல்லை என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அந்த ஸ்கூலோட அடாசிட்டியை யோசிச்சு பாருங்கள். இதை வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லலை, இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கலை, இதை வந்து பண்ணவனையும் ஸ்கூல்லே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க கமுக்கமாக இருந்திருக்காங்க. விளைவு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு
ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு முந்தானால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா இல்லை கிளம்பி போயிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்கான், அவனால் அந்த கால் எடுக்க முடியல. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில், இது நடந்து முடிஞ்ச 6 மாதம் கழித்து, தன்னோட ஷால் எடுத்து ஃபேனில் மாட்டி தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்த ஒரு விஷயம். இப்போ அந்த அப்பா அம்மாவோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோ என்ன கேட்குறாங்கனால், இது இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வராங்க, வந்து கதவை தட்டுறாங்க, அந்த பொண்ணு கதவை திறக்கலை, அவங்க அப்பா வந்து ஏன் பொண்ணு கதவை திறக்கலை, தூங்கிட்டாளான்னு சொல்லிட்டு பெட்ரூம் கதவெல்லாம் திறந்து திறந்து பார்க்குறாங்களே, எங்கேயோ பொண்ணு தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. அப்போ அவங்க அப்பாவோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. தான் பொண்ணு வந்து ஹாலில் தூக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறத பார்க்க வேண்டிய ஒரு அப்பாவோட நிலைமை என்னென்னு யோசிச்சு பாருங்க. கால் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த கதவை உடச்சி உள்ளுக்குள்ளே போய் அந்த ஃப்ரெண்டு எல்லாம் உள்ளே போய் பார்த்துருக்காங்க. இதில் எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்பா அம்மா வந்து அந்த ஸ்கூல் டீச்சரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மித்துனுங்கிறவனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, தலைமறைவாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க. அப்போ அப்பா அம்மா வந்து ஏன் இந்த பொண்ணோட உடல் இந்த மாதிரி பாசமாக இருந்த ஒரு பொண்ணு 17 வயசில் தற்கொலை பண்ணி இறந்து போன பொண்ணு, அந்த லெட்டரில் அந்த பொண்ணு இறந்தப்போ ஒரு லெட்டர் எழுதியிருக்கு, அந்த லெட்டரில் தான் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எழுதி வச்சுட்டு இறந்து போன இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இப்போ அந்த உடலை வாங்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப வலியான ஒரு விஷயம். என் குழந்தை என்கிட்ட கொடுங்கடான்னு தான் அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க அந்த நேரத்தில் கொடுக்க வேணாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜஸ்டிஸ் ஒழுங்காக பண்ணலன்னு கேட்குறது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டம் இருந்திருக்கு. இவனை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு பெரிய சிஸ்டம் இருந்திருக்கு, அவனை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ஒருத்தன் உரசுனா அது கண்டுக்காமல் தான் போடுமா? ஏன் பஸ்ஸில் உரசுறது வந்து நியாயமா, லீகலா, சட்டப்படி வந்து எந்த பொண்ணுனாலும் எவனாலும் பஸ்ஸில் உரசலாம், ஏன் பஸ்ஸில் உரசுற மாதிரி கண்டுக்காமல் போகணும்னு ஒரு வார்த்தை வரணும்? ஏன் பஸ்ஸில் ஒருத்தன் உரசுறதை சரியாக்கணும்? எனக்கு சுத்தமாக புரியலையே. அவன் பெர்மிஷன் இல்லாமல் தானே போய் உரசுறான், அது எப்படி வந்து கண்டுக்காமல் போ? அதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து அந்த மாதிரி இதை விட்டுட்டு போகணும் சொல்கிறதே வந்து அந்த இப்படி இருக்கிறவங்க ஒருத்தங்க சொல்லி தந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன போய் சொல்லி என்ன போய் சேர்ந்துட்ருக்கும்? யோசிக்கிற ஒரு செகண்டும் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு யோசிக்கணும். உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் இருந்துகிட்டு இவனை வந்து துபாயில் இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கணும், சவுதியில் இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கணும், வெட்டணும், தூக்கி போடணும். ஏன்னா இல்லை அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இது அதை தாண்டி சைக்காட்டிக்காக அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யோசிச்சு பாருங்கள், இதே கோயம்புத்தூரில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவர், ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற டிரைவர் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை ஸ்கூலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் வந்து கொண்டு போய் ரேப் பண்ணால் சாகடிச்சான். அவனை அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் என்கவுண்டரில் கொன்னாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கலாம் ஸ்வீட்லாம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அதே கோயம்புத்தூரில் தானே இது நடந்திருக்கு, அங்கே இருக்கிற ஸ்கூலில் தானே நடந்திருக்கு. அப்போ எப்படி குழந்தைங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் எடுக்கப்படணும்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அடல்ட்ஸுக்கும் நீ பண்ணுறது என்னென்ன தப்புங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. மேபி இந்த வீடியோக்கெல்லாம் அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் என்னென்ன இந்த பிரச்சனை நடந்திருக்கும், அவங்கெல்லாம் ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரப்படுவாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை, கொண்டு வரப்படுவாங்க. அதில் தான் ஆல்ரெடி அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் கேட்டுட்ருக்காங்க. பட் ஆஸ் எ சொசைட்டி, இஃப் யூ ஹாவ் டு சேஞ்ச், நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கு இமோஷ்னலாக கூட இல்லை, எனக்கு மந்தமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. எனக்கு வந்து என்ன 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 நடக்க போகுதுங்கிறது தான் யோசிக்க தோணுது. இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு போன மாதம் தான் இந்த சபியா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒரு பொண்ணை பற்றி பேசினோம். இந்த சேனல் ஆரம்பித்தப்போ நம்ம அசீஃபான்னு ஒரு பொண்ணை பற்றி பேசினோம். இது நடுவில் நீங்கள் வந்து என் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வருஷத்துக்கு 12 கேஸ், மாதத்துக்கு 1 கேஸ் நம்ம இந்த மாதிரி ரேப் கேஸு எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி எங்கே? இது என்ன நடந்துச்சுனே தெரியாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்திருக்கு தெரியுமா, அது இவனை விட ரொம்ப மோசமான கூட்டம். இந்த மாதிரி எத்தனை பேரை காப்பாற்றி வச்சுருக்காங்கங்கிறது வெளியே தெரிய வரணும். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை.